ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமத சுரபி. மேசம் முதல் துலாம் ராசி வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாங்க. மேசம் ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு துலாம் ராசி 7வது இடமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வரும் மனைவி குடும்ப பொறுப்பேற்று நடத்துவதில் அக்கறை கொண்டவர்களாக இருப்பாங்க. கணவனுடைய தலையீட்டை சில சமயம் விரும்ப மாட்டாங்க. இடையிடையே குடும்பத்தில் சிறு சிறு மனத்தாங்கல்கள் வந்து விலகும். கௌரவமான குடும்பம் இவங்களுக்கு அமையுங்க. திருமணத்துக்கு முன்பே மனைவி வாழ்க்கை திட்டங்களை வகுத்திருப்பாங்க. ஆடல் பாடல் கேளிக்கைகளில் மன விருப்பத்தோட இவங்க மனைவி இருப்பாங்கங்க. ரிஷபம். ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு விருச்சிக ராசி 7ஆம் இடமாக அமைவதால் இவங்களோட வாழ்க்கையில் முழு பொறுப்பும் மனைவியிடமே அமையுங்க. அப்படி இல்லை அப்படின்னா குடும்பத்தில் வீண் தகராறுகள் நடக்கும். இவங்களோட மனைவியின் மரணம் முன்னதாகவே அமைய வாய்ப்பிருக்கு. உங்கள் ஜாதகத்தில் ஜென்ம லக்னமான ரிஷபத்தில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா சீதனம் வரதட்சணை அதிகம் கேட்பாங்க. மனைவியால் செல்வ ஆதாயம் பெறுவாங்க. குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் அடிக்கடி தோன்றி மறையுங்க. உங்கள் ஜாதகத்தில் உள்ள செவ்வாயை குரு சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் பார்த்தால் மனைவி நல்ல தைரியசாலியாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருப்பாங்க. மனைவிக்கு உடனே கிரகித்துக் கொள்ளும் திறன் இருக்கும். செவ்வாயை சனி ராகு சூரியன் பார்த்தால் கணவனுடன் வரிந்து கட்டி கொண்டு சண்டையிட தயாராக இருப்பாங்கங்க. மிதுனம். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரர்களுக்கு தனுசு ராசி 7ஆம் இடமாக வருவதால் இவங்க திருமண காலத்தில் எதையாவது விட்டு கொடுத்துருவாங்க. சமய சம்பிரதாயங்கள் சொந்த விருப்பு வெறுப்புகளை விட்டு கொடுத்தே இவங்களுக்கு திருமணம் அமையுங்க. சிலருக்கு காதல் திருமணமாக கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு பெரியோர்களின் சம்மதமுடனேயே திருமணம் நடக்குங்க. சட்டத்திட்டங்களுக்கு பணிஞ்சவங்களாக இருப்பாங்க. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குங்க. தைரியமாகவும் சில சமயம் வெகுளியாகவும் இருப்பாங்க. தாராள மனம் படைச்சவங்களா இருப்பாங்க. விளையாட்டு செயல்களில் மனைவிக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் குருவை சுக்கிரன் புதன் பார்த்தது அப்படின்னா நல்ல செயல்களுக்காக தான தர்மங்கள் செய்வாங்க. இவங்களுக்கு வரும் மனைவி அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. உங்கள் ஜாதகத்தில் உள்ள குருவை சனி சூரியன் செவ்வாய் பார்த்தா பணக்கஷ்டம் உண்டாகுங்க. கடகம். கடகராசி மற்றும் கடக லக்ன ஜாதகர்களுக்கு மகரம் 7ஆம் இடமாக வருங்க. இவங்களுக்கு வாய்க்கும் மனைவி மிக ஜாக்கிரதையாக இருப்பாங்க. அதிகம் பேச மாட்டாங்க. தாய் தந்தையர் நிர்பந்த திருமணமாக இருக்குங்க. தொழிலில் தடங்கல்கள் ஏற்படும். சிலர் வாழ்க்கையில் பிரிவு அடிக்கடி ஏற்படுங்க. எச்சரிக்கையும் ஜாக்கிரதையும் இவங்களை சந்தேக பேர்வழியாக்கும். கணவன் மீது அடிக்கடி சந்தேகப்படுவாங்க. கடக லக்னக்காரர்கள் மனைவியின் சட்டத்திட்டங்களுக்கு அடங்கி போறவங்களா இருப்பாங்க. சிம்மம். சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கும்பம் 7ஆவது ராசியாக அமையுங்க. இவங்களுக்கு உறவில் திருமணம் ஆகாது. இருந்தாலும் அந்யோன்ய திருமணமே நடக்குங்க. குடும்பத்தில் எதிர்பாராத மாறுதல்கள் விவாகரத்து வரை போகும் சூழ்நிலை ஏற்படும். உங்கள் ஜாதகத்தில் கும்பத்தையோ அல்லது சனியையோ குரு சுக்கிரன் முதலிய கிரகங்கள் பார்த்தால் ஒரு கெடுதியும் நேராதுங்க. அதனால் கணவன் பொறுமையாக இருக்கணும், வேற வழி இல்லை. கணவனை மீறிய வேலைகளை மனைவி செய்வாங்க. கணவன் லக்னத்தில் சூரியன் வலுத்திருந்தா நல்லதுங்க. சனி வலுத்தால் மனைவி கை ஓங்கி இருக்குங்க. கன்னி. கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மீன ராசி 7ஆம் இடமாக வருங்க. திருமணம் ஏதோ ஒரு நிபந்தனையின் பேரில் அல்லது முக்கிய காரணத்தால் நடக்கும். தெய்வ அனுகூலத்தால் தான் திருமண வாழ்க்கை நடக்குங்க. ஏதோ ஒரு வித சிறு சிறு கவலைகள் இருவருக்குள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சகிப்புத்தன்மையும் தியாக உணர்ச்சியும் உடைய கணவரின் பொறுமையால் வாழ்க்கை செம்மையாக இருக்குங்க. உங்க ஜாதகத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கும் கிரகத்தால் உங்களுக்கு தொல்லைகள் உண்டுங்க. கணவன் ஒரு தெய்வீக துறையில் சக்தி பெறுவாங்க. மனைவி சங்கீத ஞானம் உடையவங்களா இருப்பாங்க அல்லது வியத்தகு வேலைகளை செய்வாங்க. துலாம். துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மேச ராசி 7ஆம் இடமாக வருவதால் மனைவி கணவனை மிஞ்சி சில காரியங்களில் இறங்குவாங்க. கணவன் மேல் சிறு சிறு விஷயங்களில் எல்லாம் பெருசா குற்றம் கண்டுபிடிப்பாங்க. சில நேரங்களில் முன் யோசனை இல்லாமல் ஏதாச்சும் செஞ்சுட்டு விழிப்பாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு செய்த புண்ணியங்கள் பாதுகாக்குங்க. உங்க ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாயை விட வலு பெற்றிருந்தாரு அப்படின்னா தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. உங்க ஜாதகத்தில் உள்ள செவ்வாயை
நாளிலே குரு, சுக்கிரன், புதன் போன்ற சுபகிரகங்கள் பார்த்தால் முரட்டு குணமும் வெட்கமின்மையும் ஏற்படும். சில சமயம் தானே எல்லாவற்றிற்கும் காரணம் அப்படிங்கிற பெருந்தன்மை குணமும் இவங்களுக்கு உண்டாகுங்க. மற்ற ராசி லக்னக்காரர்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கிரக சேர்க்கை, கிரக பார்வை, லக்ன நிலையை பொறுத்து பலன்கள் மாறுபடுங்க. இந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்களா, அப்போது உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.